ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க எஸ்கேய பேசுகிறேன் அடுத்து வரப்போகிற மிகப்பெரிய கார்கில் மாதிரியான ஒரு போர் இதுவரையிலும் யாராலும் வெளியிடப்படாத மிகப்பெரிய ஒரு ரகசியம் ஹெஸ்பல்லாவை மொத்தமாக ஒரே நாள் தாக்குதலில் அழிக்க தயாராக வீசுறேன் சைனாவை எதிர்த்து ஒரு பெரிய போருக்கு திட்டங்களை தொடங்கிவிட்ட அமெரிக்கா இன்னும் இரண்டு தீவிரவாத கும்பல்களுடன் மிக முக்கியமான கூட்டங்களை நடத்திய ஈரான் இஸ்ரேல் ஹமாஸ் போர் கண்டிப்பாக இப்போதைக்கு முடிவுக்கு வருவதாக இல்லை ஹெசபல்லாவை தாக்கி அழிப்பதற்கான ஒரு பெரிய போரினை தொடங்குவதற்கு ஏன் அமெரிக்கா இன்னும் கூட இஸ்ரேலை அனுமதிக்கவில்லை என்பதுதான் தற்போது இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வி இந்தியாவின் ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாகாணத்தில் அல்மோஸ்ட் அறுநூறுக்கும் அதிகமான பாகிஸ்தான் ஆர்மி கமாண்டோஸ் அதாவது இந்தியாவுக்குள்ளேயே இறக்கிவிடப்பட்டுள்ளதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது உலகத்துக்கு வேணும்னா இவர்கள் பாகிஸ்தான் ஆர்மி கமாண்டோஸ் என்ற போர்வையில் இருக்கலாம் ஆனால் இவர்கள் அனைவருமே பாகிஸ்தான் இராணுவத்தை சேர்ந்த தீவிரவாதிகள் உங்கள் எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும் இஸ்ரேல் காசா போர் தொடங்கிய பிறகு அதிலும் முக்கியமாக கடந்த மூன்று மாதங்களாக ஜம்மு அண்ட் காஷ்மீர் வேலியில் தொடர்ந்து தீவிரவாத தாக்குதல் நடந்துக்கிட்டே இருக்கு நேற்று கூட ஒரு பெரிய தாக்குதல் இந்தியாவின் ராணுவத்திற்கும் இந்த பாகிஸ்தான் தீவிரவாதிகளுக்கும் இடையில் நடந்தது இப்படிப்பட்ட மோதல்களில் தொடர்ந்து இந்தியாவின் ஒரு சில வீரர்கள் இறந்துக்கிட்டே இருக்காங்க ஆனால் வேறு வேறு இடங்களில் இந்த தீவிரவாதிகள் தொடர்ந்து தாக்குதல் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க ஆனால் இப்போ தான் இந்தியாவின் இராணுவம் மற்றும் உளவுத்துறை இந்த ரகசியமான விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கு கடந்த மூன்று மாதங்களாக காஷ்மீரில் நடக்கக்கூடிய எல்லா தாக்குதல்களும் எல்லா திட்டங்களுமே பாகிஸ்தானின் எஸ் எஸ் ஜி கமாண்டோஸ் என்கிற ராணுவ அமைப்பால் செய்யப்பட்டுள்ளது பாகிஸ்தானின் ஆர்மியில இந்த எஸ் எஸ் ஜி குரூப்னு ஒரு ராணுவ பிரிவு இருக்கு அதனுடைய தலைவர் ஆதில் ரஹ்மான் இவன் ஹமாஸில் இருக்கக்கூடிய சின்வர் மாதிரியான ஒரு தீவிரவாதி இந்தியாவின் ஜம்மு அண்ட் காஷ்மீர் பகுதிக்குள் புகுந்து ஒரு பெரிய செயின் ஆஃப் அட்டாக்ஸ் மிகப்பெரிய தொடர் தாக்குதலை செய்வதற்கு அறுநூறு எஸ் கமாண்டோஸ் படை வீரர்களை ரகசியமாக மும்பை மற்றும் காஷ்மீர் எல்லை வழியாக ஏற்கனவே இந்திய எல்லைக்குள் ஊடுருவ வைத்துவிட்டதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது கடந்த மூன்று மாதங்களாக இந்த பள்ளத்தாக்கில் நடக்கும் தாக்குதல்களில் ஒன்னு ரெண்டு தீவிரவாதிகள் ஆங்காங்கே இறக்குறாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அது எல்லாமே இந்த அறுநூறு எஸ் எஸ் ஜி கமாண்டோஸ் கூட்டத்தில் உள்ள தீவிரவாதிகள் தான் பாகிஸ்தானின் பேட் எனப்படும் பார்டர் ஆக்ஷன் டீம் மற்றும் பாகிஸ்தானின் ஆர்மி முழுவதுமாக இந்த ரகசிய டெரர் ஆபரேஷன் இருப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்த ஆதில் ரஹ்மானி தலைமையில் இந்த தீவிரவாதிகள் இவனுக்கு வீரர்கள் அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் இது ஒரு போர் ஒரு பெரிய ரகசிய போர் இந்த ஆதில் ரஹ்மானி தலைமையில் தான் இந்த அறுநூறு ராணுவ வீரர்களை செலக்ட் செஞ்சு இந்தியாவுக்கு டிரான்ஸ்போர்ட் செய்து இந்த ரகசிய போரை பாகிஸ்தான் தொடங்கியுள்ளது இந்த சீக்ரெட் ஆப்ரேஷன்களுக்கான மொத்த ஃபண்டுமே சைனாவால் ஸ்பான்சர் செய்யப்பட்டுள்ளது பொதுவகை இந்த தீவிரவாதிகள் ட்ரோன்ஸ் மற்றும் ஹெலிகாப்டர்ஸ் போன்ற வெஹிக்கிள்ஸ் வழியாக ஆயுதங்களை இந்திய எல்லைக்கு அதிகமாக அனுப்புவதும் அதை இந்திய ராணுவம் எப்படியாவது ட்ரேஸ் செய்து தாக்குவதும் அழிப்பதும் வழக்கமாக இருந்தது எஸ் எஸ் ஜி தீவிரவாதிகளுமே இந்திய எல்லைக்குள் ஏர்ட்ராப் செய்யப்பட்டிருக்காங்க மைடியா ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு ஆச்சரியமான விஷயமாக இருக்கு அதிர்ச்சியான விஷயமாக இருக்கு அறுநூறு தீவிரவாதிகள் ஹெலிகாப்டர் அல்லது போர் விமானம் பயன்படுத்தி இந்திய எல்லைக்குள் ஏர்ட்ராப் செய்யப்பட்டிருக்காங்க ஆனா இத நம்ம படை கண்டுபிடிக்க முடியல பாருங்க கண்டிப்பாக இது ஏதாவது ஒரு ரிமோட் எல்லையில் தூரத்து எல்லையில் ட்ரைஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு இடத்துல தான் ட்ராப் செஞ்சிருக்கலாம் இருந்தாலும் அறுநூறு பேரை ட்ராப் செஞ்சிருப்பது கொஞ்சம் ஆச்சரியமான அதிர்ச்சியான விஷயமாக இருக்கு இந்த மொத்த படையுமே பாகிஸ்தான் ராணுவத்தின் ஒரு மூத்த தளபதி ஜெனரல் ஷஹீத் சலீம் என்பவரால் ஆர்கனைஸ் செய்யப்பட்டு கைடு செய்யப்படுவதாக உளவு தகவல்கள் வெளிவந்துள்ளது இப்போ சொல்லுங்க காசா மாதிரியான ஒரு அட்டாக் காஷ்மீரில் நடக்கணுமா வேண்டாமா இந்த தீவிரவாதிகள் எல்லாருமே ஜம்மு அண்ட் காஷ்மீரில் லோக்கல் நெட்வொர்க் கிரியேட் பண்றது ஸ்லீப்பர் செல் கிரியேட் பண்றது கிரவுண்ட் ஒர்க்கர்ஸை ஆர்கனைஸ் பண்றது தொடர்ந்து ஆங்காங்கே அட்டாக் பண்றது அப்படின்னு பல திட்டங்களை பாகிஸ்தானின் ராணுவமே இந்த அறுநூறு தீவிரவாதிகளுக்கு செய்வதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இவர்கள் உருவாக்கக்கூடிய இந்த லோக்கல் நெட்வொர்க் இவர்களுக்கு தேவையான ஃபுட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் அண்ட் லாஜிஸ்டிக்கல் சப்போர்ட் மணி சப்ளை எக்யூப்மெண்ட் சப்ளை ஆயுத சப்ளை போன்றவற்றை தொடர்ந்து ராணுவம் பாகிஸ்தானின் ராணுவம் காஷ்மீரில் இருக்கக்கூடிய லோக்கல் நெட்வொர்க் வழியாக செஞ்சுக்கிட்டே இருக்கு உண்மையாக சொல்கிறேன் இந்தியா தற்போது இருக்கக்கூடிய சூழலில் அதாவது உலகத்தின் மூன்றாவது பெரிய மிலிட்டர் என்ற அந்தஸ்து இந்தியாவுக்கு எப்போது வேண்டுமானாலும் வரலாம் என்ற சூழல் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நேரத்தில் ஆல் பாகிஸ்தானின் ஒரு தீவிரவாத அமைப்பை அறுநூறு தீவிரவாதிகளை ஏர் டிராப் செஞ்சிருப்பதை செய்யப்பட்டிருப்பதை கண்டுபிடிக்கவில்லை என்பது ஆச்சரியமான ஒரு விஷயம் சற்று கவலைக்கான விஷயமும் கூட ஆனால் நீங்கள் யாருமே கவலைப்பட வேண்டிய தேவையில்லை சைனாக்காரன் என்ன தான் ஸ்பான்சர் பண்ணாலும் இந்த காசா நிலை தான் பாகிஸ்தானுக்கு வரும் கண்டிப்பாக இஸ்ரேல் செய்யக்கூடிய ஒரு காசா ஆப்ரேஷன் மாதிரி இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்கக்கூடிய தீவிரவாத கூட்டங்களுக்கும் நடக்கும் அவர்களுடைய கமாண்ட் சென்டர்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் அவர்களுடைய தீவிரவாத திட்டங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே அளிக்கப்படும் அமெரிக்கா தொடர்ந்து இஸ்ரேலை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கு அமெரிக்கா இது மாதிரி தான் இந்தியாவையும் ஜம்மு அண்ட் காஷ்மீர் விஷயத்தில் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கு கண்ட்ரோல் அமைதியாக இருங்க அமைதியாக இருங்க அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கு ஒரே ஒரு அணுகுண்டோட வேலை தான் இல்லைனா ஒரே ஒரு பிரம்மாஸோட வேலை தான் இந்த பாகிஸ்தானோட முக்கியமான தளங்கள் எல்லாமே காலி ஆகிடும் புரியுதா அவன் ரியலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம பிரம்மாஸ் அவனுடைய தளங்களை சுக்கு சுக்காக சுக்கு நீராக அழித்து விடும் ஆனால் இந்த அமெரிக்கா எப்படி இஸ்ரேல் இன்னைக்கு ஹெசபல்லாவை தாக்க வேண்டாம் இந்த போரை பெரிய போர் ஆக்க வேண்டாம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க பொறுமையாக இருங்க அப்படின்னு டிலே பண்ணுதோ அதே மாதிரியே தான் இந்தியாவை தொடர்ந்து இந்த காஷ்மீர் வி விவகாரத்தில் இந்தியா டிலே பண்ணு நத்தனியாவும் ஹெர்ஸாவும் ரெண்டு பேருமே உங்களுக்கு தெரியுமா இஸ்ரேலுடைய ஐடிஎஃப் அந்த மிலிட்டரி பேஸுக்குள்ளாடியே ப்ரொட்டஸ்ட் பண்ணுறவங்க ஈரான் பணம் கொடுத்து ப்ரொட்டஸ்ட் பண்ணக்கூடிய எல்லாருமே அத்துமீறி நுழைஞ்சு இஸ்ரேல் முழுவதுமாக ஒரு பெரிய சிக்கலாக இருக்குது இந்த ஈரான் சைனா போன்ற நாடுகள் உலகம் முழுவதுமாக தீவிரவாதத்தை ஸ்பான்சர் பண்ண ஆரம்பிச்சுட்டானுங்க நத்தனியாகும் அந்த கோல்டன் ஹைல்ஸில் வந்து அந்த தாக்குதல் நடந்த இடத்துக்கு போனப்போ பொதுமக்கள் வந்து ஏன்யா இன்னும் தாக்காமல் இருக்கீங்க ஹெசப்பல்லாவை அழித்து மண்ணோடு மண்ணாக்குங்க அப்படின்னு சத்தம் போட்டதாக ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கு ஹெசபல்லா திருப்பியும் முக்கியமான இந்த நார்தன் கிபூட்ஸ் பகுதிகளில் திருப்பியும் தாக்கியிருக்காங்க ரிப்போர்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது உலக அளவில் எல்லா டிப்ளமேட்ஸுமே ஸ்கிராம்பிள் ஆகுறாங்க அப்படி அங்கே இங்கே புல்லு மாதிரி நெளிஞ்சு நெளிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இஸ்ரேல் இப்படி ஒரு பெரிய போரை தொடங்கினால் இது மொத்த உலகத்துக்கே அழிவாகிடுமே அப்படின்னு எல்லா உலக அளவில் பெரிய பெரிய டிப்ளமேட்ஸ் வந்து அப்படியே நெளிஞ்சுக்கிட்டே இருக்கிறானு பெரிய பெரிய சிக்கலில் மாட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கிறாங்க பிளிங்கன் நம்ம ஜெய்சங்கர் இவங்க எல்லாரும் டோக்கியோவில் ஜப்பானில் இருக்கிறாங்க குவாட் மீட்டிங்க்காக குவாட் அங்கே ஒரு பெரிய திட்டங்களை செஞ்சுக்கிட்டே இருக்கு சவுத் கொரியா ஜப்பான் அமெரிக்கா ஒரு பெரிய அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க வருடங்களுக்கு பிறகு முதல் முறையாக ஜப்பானும் ஒரு டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட் பண்ணிருக்கிறாங்க சைனாவை தாக்கினால் சைனா ஏதாவது சிக்கல்களை உருவாக்கினால் தாக்குவதற்கு இது ஒரு அக்ரிமெண்ட் மூன்று பேரும் இணைந்து தாக்குவதற்கு இது ஒரு அக்ரிமெண்ட் சைனாவுக்கு எதிரான ஒரு பெரிய போரை தயாரிக்கக்கூடிய நேரத்தில் ஜப்பானில் இருக்கக்கூடிய எல்லா அமெரிக்கன் மிலிட்டரி பேஸையுமே அமெரிக்கா அப்கிரேட் பண்ணுவதற்கான திட்டங்களை ஆரம்பித்து விட்டது ஏற்பாடுகளை ஆரம்பித்து விட்டது நான் சொல்கிறேன் மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இந்த அமெரிக்கா ஹிசபல்லாவை அழிப்பதை கொஞ்சம் கொஞ்சமாக டிலே பண்ணி தடுத்துக்கிட்டே இருக்கோ அதே மாதிரி தான் காஷ்மீரில் நடக்கு இது நடக்கக்கூடாது காஷ்மீரில் இருக்கக்கூடிய அறுநூறு பேர் இல்லை அறுநூறு பேருடைய மொத்த அவனுடைய மொத்த வருங்காலத்தையே அவனுடைய வாரிசையே அவனுடைய ஜெனரேஷனையே அழித்து விட வேண்டும் மைடிய ஃப்ரெண்ட்ஸ் அவன் அறுநூறு பேரும் யாருன்னு கண்டுபிடிச்சு அவன் இந்த உலகத்துல இருந்ததுக்கான அடையாளமே இருக்காம அவன் இறந்தானா உயிரோட இருக்கிறானாங்கிறது கூட உலக அளவுல யாருக்குமே தெரியாம இந்தியா அப்படி ஒரு ரகசியமான ஒரு மிலிட்டரி ஆப்ரேஷனை இந்த அறுநூறு எஸ்எஸ்ஜி தீவிரவாதிகள் நம்ம நாட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்காங்க பாத்தீங்களா அவங்களுக்கு எதிராக பண்ணணும் இஸ்ரேல் தான் பண்றான் அமைதியா இருக்கிற மாதிரி இருக்கிறான் ஹமாஸ் தலைவர்கள் ஒவ்வொன்னா கீழே ஒவ்வொரு தலையா கீழே விழுந்துகிட்டே இருக்கு ஹெசபுல்லா தலைவர்கள் ஒவ்வொன்னா ஒவ்வொரு தலையா கீழே விழுந்துக்கிட்டே இருக்குது அதே மாதிரி நம்ம நாட்டுக்குள்ள நொளைஞ்சிருக்கிற இந்த அறுநூறு பேரும் அட்டாளம் தெரியாமல் போயிடும் இதை நீங்கள் ஒத்துக்கிறீங்களா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் ரொம்ப முக்கியமான வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மற்ற வீடியோஸ் பாருங்க உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும் டியர் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஸோ மச் மை டி டி ஃப்ரெண்ட்ஸ் ஃபோர் வாட்சிங் ஆல் மை வீடியோ அண்ட் சப்போர்டிங் மை சேனல் அண்ட் இல்லை கம் பேக் வித் மை நெக்ஸ்ட் ஆசம் வீடியோ இட்ஸ் பை பை ஃப்ரெண்ட் சுரேஷ் ஸ்டே சேஃப் ஸ்டே பாசிட்டிவ் ஸ்டே ஆக்டிவ் அண்ட் ஸ்டே ஃபிட் அண்ட் ஆல்வேஸ் ட்ரீம் பிகின் யுர் லைஃப் நம்மளால் எப்பவுமே எதையுமே எங்கேயுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும் ஐடியா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அஸ் ஐ ஆல்வேஸ் ஏ ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யுவர் பேரண்ட்ஸ் அட் யுர் ஹோம் உங்கள் அப்பா அம்மாவை உங்கள் வீட்லேயே வச்சு நல்ல சந்தோஷமாக பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ